டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பழபாஸ்கரன் சிவாச்சாரியார். ஆன்மீகம் அறிவோம் பகுதியில் ஒரு நாள் உருப்பாடல் குறித்து பார்த்து வருகிறோம், ஒரு நாள் ஒரு சிந்தனை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கான சிந்தனை 5க்கு 2 பழுதில்லை. அது என்ன 5க்கு 2 பழுதில்லை? நாம் எல்லோரும் கிராமத்தில் நினைத்து கொண்டிருப்பதுதான், 5 குழந்தைகளை பெற்றேன், 2 குழந்தைகள் நன்றாக வளமாக வசதியாக வாழ்கிறார்கள் என்று ஒரு பொருள் உண்டு. இன்னொரு சிந்தனை இதற்கு இருக்கிறது. என்ன சிந்தனை தெரியுமா? 5 படி நெல்லை எடுத்துகிட்டு போய் அரவைக்கு கொடுத்தோம்னா 5 படி நெல்லில் உமி போக கழிவு போக எஞ்சியது 2 படி கிடைக்கும் அப்படின்னு விவசாயத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இதை தாண்டி ஆன்மீக உலகில் இதற்கான மிகப்பெரிய ஒரு பொருண்மை, ஒரு சிந்தனை இருக்கிறது. 5க்கு 2 பழுதில்லை. 5 என்பது என்ன? சிவாய நம, சிவாய நம, சிவாய நம என்று சொல்லப்படக்கூடிய திரு 5 எழுத்து. சரி, இந்த 5 எழுத்தை சொன்னால் என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். இந்த 5 எழுத்தை சொல்லாவிட்டால், ஒருவேளை சொல்ல தெரியாவிட்டால் ஏதேனும் பலம் இல்லையா? இருக்கிறது. உங்களுக்கு சிவாய நம என்று சொல்ல தெரியாவிட்டால் பரவாயில்லை, சிவசிவ 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 என்று சொல்லுங்கள். நீங்கள் சிவாய நம என்று சொன்னாலும் சிவசிவ என்று சொன்னாலும் பலன் ஒன்றுதான். அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் 5க்கு 2 பழுதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே காலை வேளையில் நீங்கள் எழுந்தவுடன் ஒரு முறை சிவாய நம என்று சொல்லுங்கள். இரவு படுக்கப் போகும் முன் ஒரு முறை சிவாய நம என்று சொல்லுங்கள். இப்படி ஒரு நாள் 2 வேளை நீங்கள் சிவாய நம என சொல்லுவதால் ஒரு நாள் முழுவதும் சிவாய நம என்ற மந்திரத்தை சொன்ன பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன பெரியோர்களே, சிவாய நம என்று சொல்ல நீங்கள் தயாரானே? ஒருவேளை சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சிவசிவ சிவசிவ என்றாவது சொல்லுங்கள். இறை அருளை பெறுங்கள், இறை அனுபூதியை பெறுங்கள். நன்றி, வணக்கம். சிவசிவ.